ஹாய், நான் உங்கள் வின்பா. ஸோ சிட்டி டூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் இருக்கோம். அண்ட் சன் மியூசிக் டீம்லேருந்து வடடா கொடுக்க வந்திருக்காங்க. அதுவும் யார் பார்த்தீங்கன்னா கவின். கண்ணின் மணி கண்ணின் மணி நிஜம் கேளம்மா. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு கதை சொல்லி அவர் ஓகே பண்ணணும், இதுதான் டார்கெட்டு. பட் தென் நீங்கள் அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான சொல்லியிருக்கீங்க. வி வில் சி எப்படி போகும். எல்லா வடடா டீம் கையில தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ. நீங்க வந்து கேட்பீங்க எங்களை பத்தி பேச போறோம் அப்படின்னு ஆரம்பிச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்படியா, சரி. இந்தாங்க மைக் எடுத்துரு. இது வேறயா? 5 மினிட்ஸ் நான் டெக்னிக்கல் அடிக்கறாங்க. வளசர வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல சிஸ்டர், அது எதிர்க்க தான் இருக்கு நம்ம ஆஃபீஸ். எத்திக்கல் சோல் ஸ்டுடியோஸ்னு சொல்லிட்டு ராஜாராமன் அவர் சார் பேர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் இருந்தாங்க, படம் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இப்போ இஸ் என்டரிங் டு ப்ரொடக்ஷன். கேட்டிங்களா கேட்டிங்களா, இந்த அநியாயத்தை. இஸ் என்டரிங் டு ப்ரொடக்ஷன் மேடம். அருண் தண்ணி தண்ணி டே 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 நடிக்காதரா. இல்ல இல்ல நான் இப்போ ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஐம் லுக்கிங் ஃபார் அ லீட் ஆக்டர் இன் மை மூவி. ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோவாக பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நான் சொல்லிடுறேன். இந்த கதையை பற்றி ஒரு 2 மினிட்ஸ் சொல்லிடுறேன். பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க? பல்லாவரம் பம்மல் பையன் தான், சரிங்களா? அங்கேருந்து படித்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ எங்கள் இடம் சார்ந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று, ராம்காம் தான், ரொமான்டிக் காமெடி தான் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இது பேர் இச்சு. இந்த முத்தம் கொடுக்கும்போது வர சவுண்டில் அதுதான் அது. காட்டிடலாமா? எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஒரு ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, அவங்களோட முதல் முத்தம் எப்படி அது நடக்குதுன்றத பொறுத்து தான் இருக்கு. இந்த கேரக்டர் ஹீரோ பேர் வந்து ராம். சொல்லுங்க சொல்லுங்க. அவன் எப்படின்னா பல்லாவரத்தில் வளர்ற பையன். நான் பார்த்த என் கேரக்டர், நான் அப்படி தான் எழுதியிருக்கேன். ராம் எப்படின்னா, எடுத்தோடனே போயிட்டு இந்த மாதிரி லவ் சொல்லிட்டு, ஸோ டேட்டிங் போகலாம் அந்த மாதிரி பேசிட்டு, சரி எப்படி இருக்காங்க பார்த்து அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. ஓகே, பேசிக்கலி ஃபுல் இன்னோசென்ட் கேரக்டர் அந்த மாதிரி. லைக் இது வரைக்கும் பொண்ணுங்க கூட பழகாத கேரக்டர். ஆமாம் ஆமாம், அப்படி 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 இருக்காங்க. நான் இப்போ எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூஷன்ல பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்போம். தவிர முன்னாடி போய் பேசி இந்த நம்பர் வாங்குறது அந்த மாதிரிலாம், இவர் பெரிய அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரியும் இருக்காங்கல்ல ஆளுங்க. ஸோ இப்படி போல்டாகவும் இருப்பாங்க, டிமிடாகவும் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தன்னை
இந்த மாதிரி ஷை டிமிடான ஒரு கேரக்டர் தான். இவன் பொண்ணு ஹீரோயின் பேர் தேவி. அவங்க ஒரு 5 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க சரிங்களா. ஆனால் படம் ஓப்பனிங்கில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் நான் சொல்லிடுறேன், ஸோ தட் யூ வில் கெட் த கிராக்ஸ். வாய்ஸ் ஓவர் அப்படியே போயிட்டே இருக்குங்க. கூகுள் அப்படியே வந்துட்டு இவன் வீட்டுக்கு வரும், ஹீரோ வீட்டுக்கு வரும். என்னன்னா உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. சிலருக்கு தண்ணி கிடைக்கலன்னு பிரச்சனை, சிலருக்கு தண்ணி பிரச்சனை, ஒருத்தர் நிறைய சாப்பிட்றோன்றது பிரச்சனை, சாப்பாடே இல்லைன்றது ஒரு பிரச்சனை. ஆனால் இங்கே நம்ம ஹீரோக்கு என்ன பிரச்சனைன்னு வந்துட்டு ஃபேஸில் நிற்கும். ராம் ராம் சொல்லுவான். என்னன்னு சொல்லுவானா, நான் ஒரு 5-6 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ரெண்டு பேருமே தான் லவ் பண்ணுறோம். ஆனால் அதிகபட்சம் நான் ரொமான்ஸுன்ட்டு நான் என்கவுண்டர் நான் பண்ணது என்னென்னா, அவள் பர்த்டேக்கு கை கொடுத்தது தான். இவ்வளோ தான் நான் அதிகபட்சம் ரொமான்ஸே பண்ணது, அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான் அவனோட அதிகபட்ச ரொமான்ஸு. அதுக்கு மேலே அவன் ஒரு ஒரு ஹக்கு ஒரு கிஸ்ஸு எதுவுமே பண்ணது கிடையாது. இப்படி தான் இந்த வாய்ஸ் ஓவரில் இந்த இந்த ஃபர்ஸ்ட் டயலாக்டில் தான் அவன் படம் ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து அப்படி இந்த காமெடியில் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் தியேட்டருக்கு கூப்பிட்டு போவேன்டா, முதல் ஷோவே படத்துக்கு கூப்பிட்டு போவேன். அங்கே தான் ஒருத்தனமே இருக்க மாட்டான். ஸோ அங்கே கூப்பிட்டு போய் நான் கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், நீ அதை ட்ரை பண்ணு. ஸோ இந்த மாதிரி அவன் ஐடியாவுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி அவன் சொல்லிகிட்டே இருப்பான். இவன் அவன் சொல்கிற ஐடியாஸ்லாம் கேட்டு மொக்க வாங்குவான், காமெடியாக மொக்க வாங்குவான், சீரியஸாகவும் இன்சல்ட் ஆகும் ஒரு இடத்துல. ஒரு இடத்துல இவர் ரியலைசேஷன் ஆகும், ஏன் இது ப்ராப்பராக நடக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு முத்தம்ன்றது ரொம்ப பேசிக் தானுங்க. அழகான விஷயம் தானே, அன்பின் வெளிப்பாடு தான். ஸோ நான் அப்படிதான் பார்க்குறேன். முதல்ல காமெடியாக போவோம். அவன் ஃபேமிலி பேக்ரவுண்டு இவன் கேரக்டர், அப்புறம் அழகு சுந்தரம் கேரக்டர், தேவின்றவன் கேரக்டர், அப்புறம் கேரக்டர் யாரோ ஹீரோ தான் ராம். ராம் சொன்ன அவர் தான் வேற யாரோ தெரிஞ்சவங்க இல்லைங்க. ஃபுல்லாக இண்டிபெண்ட்டாக பண்ணணுன்னு தான் என் ஆசைங்க. பெரிய ஆக்டர்லாம் அவன் வந்துட்டாங்கன்னா அவன் டாமினேட் பண்ணுவாங்க. இது ஒரு மினிமம் பட்ஜெட் தான். உங்களுக்கு லிட்ரரி சைடில் யார் யார், உங்களுக்கு ரைட்டர்ஸ் யார் உங்களுக்கு பிடிக்கும்? அவ்வளோ படிக்கும் புக்ஸ் இந்த சைட். தமிழில் யார் ஆத்தர் படிப்பீங்களா? சுஜாதா என்ன படிச்சிருக்கீங்க? ஷார்ட் ஃபிலிம்ஸ். இந்த கனையாழியெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதை படிச்சு. ஸோ உங்களுக்கு அந்த சைடு பெருசாக ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடையாது. சரி, டேரக்டர்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கு? ஆ, வெற்றி பண்ண முடியும். வெற்றி பண்ண முடியும். இங்கிலீஷில் ஹரி படம் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஆர்ட் சைடில் இப்போ ரிச்சர்ட் லிங்க்லேட்டர் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லை. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது கதை உங்களுக்கு? ஸோ இதுதான் நீங்கள் ஸ்கிரிப்ட் படிப்பீங்களா? பட் தென் வி ஹேட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இப்போது எனக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆக்டர்னு எனக்கு தெரியணும். ஆடிஷன் வச்சுக்கலாமா? சின்னதாக ஒன்று நான் ஒரு சின்ன க்ரக்ஸ் மட்டும் சொல்கிறேன், பண்ணுறீங்களா? என்னென்னா சிஸ்டர், எனக்கு வேறு டைம் கிடைக்காது, ஏன்னா இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வாங்கினேன். இப்போ நாம் போய் பல் சொல்லணும், எனக்கு வேறு வாய்ப்பு கிடைக்கலாம், கஷ்டமாயிடும். இல்லை, இப்போ நம்ம ஷூட்டிங்கில் இருக்கோம் இல்லைங்க. ஆமாங்க. இந்த ஷூட்டிங்கில் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் பண்ணும். வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நவனா ஒரு சொல்லவா? டைரக்டர் கூப்பிட்டு பேசுங்க. சுலைமான். லைக் ஹீ இஸ் நாட் கோனா பிலீவ் ஆன் எனிதிங். இது செட்டப் வட போல. வடடா டீம்லேருந்து நம்ம கவின்க்கு வந்து கொஞ்சம் நல்லா வடடா கொடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் நான் முன்னாடியே சொன்னேன், ஹீ ஸோ இன்டெலிஜென்ட், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் ஸ்டார்டிங்லேயே கெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கவின் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி டைரக்டர் சந்தோஷ்?
எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல இது கண்டுபிடிச்சது டிகோடா பண்ணு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்து அந்த ரூம் குள்ள கூப்பிடும்போது வரலன்னு சொன்னார் இவர். அப்பவே எனக்கு ஒரு ஒரு முக்கவாசி டவுட், ஏன் நிஜமாலே கதை சொல்ல வரவங்க தனியாக உட்காந்து ரூம் குள்ள கதை சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை இல்லை வரல இங்கே இருக்கலாம் அப்படின்னே ஓகே டக்குன்னு டிங்குன்னு அடிச்சது. சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதை. அப்படி உட்காந்தவுடனே அவர் இந்த திக்குனா மாதிரி பேசினது, நீ சம்பந்தமேல ரெண்டு மூணு இடத்துல நீ ஒரு டவுட் எல்லாம் கேட்டது சிரிச்சது ஏதோ கேட்ட நீ ஏதோ நீ கேட்ட ஏதோ நீ டவுட் கேட்ட பேமெண்ட் பத்தி எல்லாம் பேசுனீங்க. நானும் கதையே சொல்ல பேமெண்ட் கூட அப்புறம் தான் அதுக்கு கூட ரெண்டு மூணு டவுட் எல்லாம் கேட்டேன். என தயவு செஞ்சு அப்ரோச் பண்ணுங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி சரி சந்தோஷ், நீங்கள் பல பேருக்கு வடை கொடுத்து வடை ஸ்பெஷலிஸ்ட்டு இன்னைக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சரி அதனால நான் இந்த மாஸ்க்கு கண்ணாடி இந்த திக்குவாய் அதெல்லாம் பண்ணி ஆனால் இந்த செட்டப்பில் மாட்டிக்கிட்டோம். தெரிஞ்சு போச்சு. தேங்க்யூ தேங்க்யூ சந்தோஷ். தேங்க்யூ பிரீத்தி. தேங்க்யூ பிரீத்தி.